நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் யூசி ப்ரௌசர் வந்து திரும்ப அந்த ஆஃபர் வந்து கொண்டு வக்காங்க ஸோ ஐயாயிரம் ரூபாய் ஃப்ரெண்ட்ஸை வந்து இன்வைட் பண்ணி சாஃப்ட்வேருக்கு இன்ஸ்டால் பண்ண வச்சோம்னா ஐயாயிரம் ரூபா வந்து உங்களுக்கு வந்து ப்ரைஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த ஆஃபர் ஆல்ரெடி போட்டிருந்தாங்க நம்மளும் வீடியோ போட்டிருந்தோம் ஸோ அகைன் வந்து திரும்ப வந்து அந்த ஆஃபர் கொண்டு வந்திருக்காங்க ஸோ அந்த ஆஃபர் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் கூகுள் ஓப்பன் பண்ணிவிட்டு யூசி ப்ரௌசர் டெக்ஸ்டாப் அப்படின்னு வந்து டைப் பண்ணிக்கோங்க இந்த இதில் இருக்க மாதிரி டைப் பண்ணிவிட்டு சர்ச் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ரெண்டாவது ஆப்ஷன் வரும் ஸோ ரெண்டாவது ஆப்ஷனில் தான் வந்து அந்த யூசி ப்ரௌசருக்கான அஃபிஷியல் சைட் இருக்கும் ஸோ இதை கரெக்டாக பார்த்துக்கோங்க பெஸ்ட் ஃப்ரீ யூசி ப்ரௌசர் டவுன்லோட் அப்படின் இருக்கும் ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து யூசி ப்ரௌசர் சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணுறதுக்கான சைட் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ அதில் போய் அதில் போயிட்டு இந்த டவுன்லோட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் ஸோ இந்த இடத்துல ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்க்ரீன் வந்து ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும் டவுன்லோட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா இந்த சாஃப்ட்வேர் வந்து ஒரு அஞ்சு எம்பி இருக்கும் ஸோ அஞ்சு எம்பிக்கு வந்து இந்த இந்த சாஃப்ட்வேர் வந்து டவுன்லோட் ஆகும் டவுன்லோட் ஆனால் இந்த ப்ரௌசர் டவுன்லோட் ஆகி முடித்தோன்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும் ஸோ நான் இப்போ டவுன்லோட் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணுறேன் நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணியிருக்கேன் அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து வருது ஓப்பன் பண்ணுங்கள் டேரெக்டாக ஓப்பன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் புதுசாக டவுன்லோட் பண்ணும்போது டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதை கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கோங்க இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதும் ஓப்பன் பண்ணோன்னே ஃப்ரண்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் ஸோ இதிலே வந்து கொடுத்துருப்பாங்க ஐயாயிரம் ரூபாய் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸை வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னால் ஐயாயிரம் ரூபா வந்து கிடைக்கும் அப்படின்னு இந்த ரெஃபருக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து ஒரு பத்து பேர் இருந்தால் போதும் ஸோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த கோவை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து ரெண்டாயிரத்து ஐநூறுரூபா வந்து இதில் வந்து ஆட் பண்ணிடுவாங்க ஸோ இதில் வந்து ஆட் பண்ணிடுவாங்க ஸோ அடுத்து நம்ம செய்யக்கூடிய வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க ஹெல்ப் யுவர் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற இடத்துல வந்து என்டர் யுவர் நேம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ இதில் வந்து உங்களுடைய நேம் வந்து என்டர் பண்ணிக்கோங்க நான் வந்து என்னோடய நேம் வந்து என்டர் பண்ணுறேன் கீழே பார்த்தீங்கன்னா என்டர் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் கோட் அப்படின்ட்டு இருக்கும் ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் என்ன என்டர் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல் என் இ டூ ஜி அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு ஹெல்ப் அப்படிங்கிற பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் வந்து ஆட் ஆகும் ஸோ அதாவது அமௌண்ட் வந்து ஆட் ஆகும் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் ஸோ இந்த ரெஃபர் கூட நீங்கள் பயன்படுத்திக்கோங்க க்ளிக் பண்ணி முடிச்சதும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ரைஸ் லிஸ்ட் வரும் இப்போ ப்ரைஸ் லிஸ்ட் பார்த்திங்கன்னா எழுபத்தஞ்சி சதவீதம் கிஃப்ட்ஸ் வந்து இன்னும் வந்து லெஃப்ட் இருக்குது ஸோ யாரெல்லாம் வின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதும் கீழே வந்து ஓடிக்கிட்டே இருக்கும் ஸோ இதில் வந்து டேம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து நிறைய கொடுத்துருப்பாங்க ஸோ இதில் வந்து எத்தனாந்தேதி வந்து இது முடியுது அப்படிங்கிறது எல்லாத்தையும் நீங்கள் கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ அதில் வந்து என்னென்ன ஆஃபர்ஸ் என்னென்ன என்னென்ன டேம்ஸ் கண்டிஷன் இருக்கு ஸோ இந்த இந்த கிஃப்ட் வந்து வரைக்கும் அவைலபிள் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து இந்த கீழே வந்து கொடுத்துருப்பாங்க மை இன்வைட் கோட் அப்படிங்கிற இடத்துல வந்து உங்களுக்கான ஒரு இன்வைட் கோட் கொடுத்துருப்பாங்க வந்து இப்போ நான் செஞ்சது போல நீங்களே வந்து பதிவு பண்ணணும் ஈஸியாக வின் பண்ணலாம் யூஸ் பண்ணிக்கோங்க